Taste the Daily. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், விரிவான விவரம். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதல் கோவை மாவட்டத்தில் பரவலாக கனமழை வந்து பெய்துட்டு இருக்கு. இந்த நிலையில வளிமண்டல கீழழுத்த சுழற்சி காரணமாகவும் மேற்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக இரவு நேரங்களில் வந்து கனமழை வெளித்து வாங்கிட்டு வருது. அதே போல பவானி ஏற்றில் நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால வந்து பில்லூர் அணையில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருது. இந்த நிலையில நேற்று அதுக்கப்புறம் அதுக்கு முன்னூத்தி நாள் ரெண்டு நாளா பெய்து மழையில வந்து மலை அடிவார பகுதியா இருக்கக்கூடிய கல்லாறு பகுதியில மழை வெள்ளம் போல சென்றது. மேலும் மேட்டுப்பாளையத்துக்கு செல்லக்கூடிய மலைப்பகுதியிலையும் மழைநீர் வந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடி வருது. இதனால பல இடங்கள் ஆங்காங்க மழைநீர் ஓட்டு தேங்கி இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து கடும் அவதிக்குள்ளாகியிருக்காங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். இது குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்கலாம். ஊட்டி ரோட்ல குடியிருக்கிறாங்க. ஊட்டி ரோட்ல இருந்து டெய்லி நான் கல்லாறு முடிய நடைபயிற்சி போறேன். இந்த நடைபயிற்சி போகும்போது பாத்தீங்கன்னா புது புது அந்த நாலஞ்சு நாள் தொடர் மழை என்ன மழை நாள் என்ன ஆச்சுன்னா ரோடு ஃபுல்லா புதுசா தண்ணி உருவாகி தண்ணி ஒரு புதுசா காட்டாற்று வெள்ளம் மாதிரி வந்து ரோடு ஃபுல்லாக தண்ணி வருது. இந்த ரோடு தண்ணி வந்தனால்னா கல் மண்ணெல்லாம் அடிச்சு வந்து ரோடு ஃபுல்லாக செதறி கிடக்குது. அது மூலம் குண்டும் குழியுமா வேறு இருக்குது. ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி கல்லாறு முடி பார்த்தீங்கன்னா சாலையே ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் போக்குவரத்து பாதிப்பாகுது. டூ வீலர் போகிறவங்களுக்கு காரில் ஜீப்பில் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப இடைஞ்சலாகுது. சிறு சிறு விபத்துகள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த விபத்து நடக்கிறதுனால ஆளுகளுக்கும் உயிர் சேதம் பொருள் சேதம் எடுக்க ஏற்படுறதுக்குள்ள தகுந்த நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Taste the daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.